wasn't that. நேரமாச்சு. போலாமா? ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வாத்மசாரகே சரணே ஸ்ரீ தேவி நாராயணமூர்த்தே. அழிக்க விட மாட்டேன். பூவையும் பொட்டையும் காப்பாத்திய தீர்வேன். உன்னை நான் என் மனைவியாக ஏத்துக்கிறேன். ஜோஷியம் பார்க்கவனா? என்னப்பா ஜெக்கமா வேஷம் போட்டு வந்திருக்கா? வேஷம் போட்டு வந்திருக்கா? வேஷமா? அடே நீங்களா? அத்தா, இந்த சத்தான வார்த்தையை கேட்டு மூணு நாள் ஆச்சு. இப்படி வாரி பசங்க நம்மளை சந்திக்க விடாம உன்னை திரை வச்சுட்டானுங்க. திரை வச்சதுனால நம்ம காதல் அழிஞ்சிருமா? உள்ள போனா ஒரு சத்தம் கூடாதுமே. ரகசியமா மந்திரம் போடுறானா? கவலைப்படாதே, இங்கேயே நிரந்தரமா ஒரு நாலு நாளைக்கு கேம்ப் போடுற மாதிரி ஒரு பெரிய பிளானோட வரேன். உன் கண்ணத்துல என் நெத்தி குங்குமம். என்ன வேர்த்து விறுவிறுத்து போய் வர்ற? எக்கச்சக்கமா மந்திரம் போட்டிருக்கேன், மந்திரம் போட்டிருக்கேன். போட்டீங்களா? இனிமே நீ தொட்டா சினுங்காது, சினுங்காது, சினுங்காதா? நல்லபடியா நடக்கும், நல்லபடியா நடக்கும், நல்லபடியா நடக்கும். இவரு இவரு வீட்டுக்கு தலைமகனே, வாடா வாடா. யாரதான் என்ன போட்டு கூப்பிடறா? கோச்சிக்காத சாமி, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. உன் முகராசிக்கு ஒரு நல்ல மகராசி வர போறா, மகராசி வர போறா. என்னடா கலவிடுற? முதல்ல நீ ஒரு ராகத்தை காதலிச்ச ராகம் பைரவி, அது அவசரமா வச்சு கலங்காதே. இனிமே உனக்கு ஒரு மோகனா கிடைப்பா, மோகனா கிடைப்பா. அப்படியே சொல்லி விட்டார, இப்ப மோகனாவத்தான் காதலிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதுல ஒரு தடங்கள் இருக்கு. உடனே உடச்சிரிய மோகனா இங்கே பீசு பேசுவா, இங்கே பீசு பேசுவா. நீ இங்கிலி பீசு படிச்சுக்க, நல்லா படிச்சவனைத்தான் மோகனா கட்டிக்குவா. இல்லன்னா மோகனாதையும் கோட்டை விட்டுருத. இத ஜக்கமா சொல்லுறா, ஜக்கமா சொல்லுறா. இது என்ன பிரமாதம்? உடனே இங்கிலீஷ் கத்துக்கிறேன். மேல பார்த்து குழம்புறீங்களே, விவரமா சொல்லுங்களே. ஜக்கம்மாவே ஒரு மிஷி அனுப்பு. ஒரு மிஷி அனுப்புதோ? அதுவும் நாளைக்கே அனுப்புது. நீ இங்கிலீஷ் கத்துக்க, இங்கிலீஷ் அனுப்புங்க. அனுப்பிட்டு அனுப்பிட்டு. நல்ல காலம் வந்தாச்சு, நல்ல காலம் வந்தாச்சு. நாளைக்கு இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கணும். இப்படி அத்தான் அத்தான்னு உங்களை எத்தனையோ முறை கூப்பிட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு அத்தான்னு கூப்பிட்டதுல இருக்கிற அர்த்தமும் இன்பமும். அப்பப்பா, பொங்கலுக்கு தீபாவளிக்கு புத்தாடை கட்டிக்கிட்டேன். உங்க காலில் விழுந்து எத்தனையோ தடவை ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆனா அப்ப கேட்டதுக்கும் இப்ப கேட்டதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்ல? இத பாருங்க, காந்தத்து கூட இல்லாத சக்தியும் சிரிப்புக்கு இருக்குன்னு சொல்லி நான் சிரிக்கிறதே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்களே. இன்னைக்கு உங்களை சிரிக்க வச்சு பார்க்கணுங்கிற ஆசையோடு தான் வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? கண்ணறிஞ்ச கணவன் சொன்னா அது நீங்க தான்.
நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆமா, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நான் மட்டும் சலசலன்னு பேசிட்டு இருக்கேன். பேசுங்களேன். என்னதான் இது? நான் அழக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு வாழ்வு கொடுத்துட்டு இப்ப நீங்க ஏன் அழறீங்க? வசந்தா, தூரத்துல இருந்து பாக்குறப்ப வானமும் பூமியும் இணைஞ்சிட்ட மாதிரி தான் தோணும். ஆனா அது வெறும் மயக்கம் தாங்கிறது போக போகத்தான் தெரியும். சில செடிகள் பூக்கிறது உண்டு, காய்க்கிறது இல்லை. நமக்கு கல்யாணங்கிற சடங்கு தான் நடந்திருக்கு. ஆனா ஏன் மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? தெளிவா சொல்லுங்க. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துறதுக்காக ஊரார் மத்தியில ஒப்புக்காக என் கழுத்துல தாலி கட்டினீங்க, அவ்வளவுதானே? ஆமா வசந்தா, என்னை தவிக்க விட்டுட்டு தான் மட்டும் எங்கேயோ போயிட்டு அந்த நல்ல ஜீவனை, அந்த சம்பவங்களை என்னால எப்படி மறக்க முடியும்? இன்னொருத்திட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. இருந்தாலும் நான் உங்க மனைவி ஆயிட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு சின்ன இடம். வசந்தா, என் மேல நீ வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பால என் அப்படியே திணற அடிக்க, உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனே நான் என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா அதே சமயத்தில் அந்த அந்த பைரவிய என்னால மறக்க முடியல, மறக்கவே முடியல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, கொஞ்சம் அவகாசம் கொடு. நிறைஞ்ச மனசோட நீங்களா கொடுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த நல்ல காலம் வர்ற வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருப்பேன். வசந்தா, இந்த மாங்கல்யத்தை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. என்ன, உங்க காலடியிலே அர்ப்பணிக்கிறேன். ஆயிடுச்சு, வந்தா வந்தா வெடிஞ்சு போச்சு. ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இத பாருங்க, எதையோ நினைச்சு உண்மை நிற்காதீங்க. கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. நல்லா கரைச்சு குடிச்சிட்டு மோகனாவை கல்யாணம் பண்ணிக்க, இந்த திரும்ப விட்டுறாங்க. நீங்க தான் எனக்கு தெய்வம். உங்க சன்னிதானத்துல நான் பக்தியா இருக்கிறோம். காலம் பூராவும் உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வசந்தா, நீ ஒரு கள்ளம் கவனம் இல்லாத குழந்தை. சின்ன வயசுல இருந்தே என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதை மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டேன். அத்தா, கடந்த நாட்கள் கடந்து போனதாவே இருக்கட்டும். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து ஆனந்தமா ஆறுதலா என்னால வாழ்ந்து காட்ட முடியும். இல்ல, உன்னை நீயே அடக்கியாட உன்னை பக்குவப்படுத்திக்க போறேன்னு சொல்லு. வசந்தா, இப்ப நான் மனம் திறந்து பேசட்டுமா?
பூர்த்திய காதலிச்சு அவ தனக்கு கிடைக்கலன்னா தனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு விரக்தி அடைஞ்சு ஒரு பைத்தியக்காரர். ஏன் தங்கச்சி பாமாவை கட்டிக்கிறதுக்கு முன் வந்தார் அவர் தான் புருஷனோட சந்தோஷமா வாழும் தானே ஆசைப்படுவேன். அது நியாயமான ஆசைதானே. ஆனா அந்த ஆசை உன் விஷயத்துல மட்டும். வசந்தா, ஒரு கணவன் தான் மனைவிக்கு கொடுத்தே தேர வேண்டிய இடத்தை இன்பத்தை என்னால உனக்கு கொடுக்க முடியல. என்ன மனுச்சு? ஐயோ, என்ன தாத சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்ட. இத பாருங்க, நான் உங்க மனைவிங்கிற பெருமை ஒண்ணு மட்டுமே எனக்கு போதும். இனிமே என்ன நினைச்சு வருத்தப்படுறதெல்லாம் விட்டுறணும். நிம்மதியா இருக்கணும். வசந்தா, என்னத்தை அப்படி பாக்குறீங்க? வசந்தா, உன்னை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. பெண்கள்லயே நீ ஒரு தனி பிறவிமா. என்ன பாராட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான் சொந்தம். என்ன, நான் உங்க மனைவி இல்லையா? ஆமா, நீயும் என் மனைவிதான். பைரவி தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இதய கோயில்ல உனக்கு இடம் உண்டு. அவன் மூலவர், நீ உற்சவர். உண்மையாகவா? நிச்சயமா. ஒண்ணும் இல்ல. எத்தனையோ நாள் நாம இப்படி உட்கார்ந்துருந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு மட்டும் என்னோட தெரியல. எனக்கு எனக்கு ஒரு வசந்தா, கொஞ்சம் பக்கத்துல வர. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். முடியாது. முடியாதா? முடியாது. இப்ப என்ன செய்வ? அதை மறவே ஒரு நாளும்